ஹாய் வெல்கம் டு மகீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான முட்டை உருவல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கரண்டியில் விஸ்க் வச்சுட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க அடுத்து இதை நம்ம வேக வைக்கணும் நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வேக வைக்க போகிறேன் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க உங்ககிட்ட டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அடைச்சி வச்ச முட்டையை அதில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்ச முட்டையை இட்லி தட்டில் சேர்த்துக்கோங்க அடுத்து இதை நம்ம வேக வைக்கணும் இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு ரெடி பண்ண முட்டையை இதில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க மீடியம் பிளேம்ல மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷத்துக்கு முட்டை நல்லா வெந்து வரட்டும் இப்போ கரெக்டா நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் முட்டை நல்லாவே வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தட்டை வெளியே எடுத்து வச்சிருங்க முட்டை நல்லா ஆறி வரட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு முட்டையும் நல்லாவே ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு முட்டையை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாத்திட்டு முட்டையை ஒரு கத்தி வச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்க போறேன் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சோடனே பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ அடுப்பு ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலோட பச்சை வசனெலாம் நல்லா போகும் இது கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலோட பச்சை வசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா திக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச முட்டையை இது கூட சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் முட்டை மேலே எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெப்பர் காரம் பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க முட்டை வந்து அந்த மசாலா கூட ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ திருப்பி போட்டுவிட்டு இன்னொரு சைடும் அந்த மசாலா கூட நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ திரும்பி போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலா கூட முட்டை நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை இந்த மசாலா கூட நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்டியான முட்டை வறுவல் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க